புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம் குழந்தைகளுக்கு கிரிக்கெட் ஸ்கோரை கற்றுக் கொடுப்பதை விடுத்து விவசாயத்தை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் ஸ்கோரை விட சோறு மிகவும் முக்கியம். விவசாயிகள் தினமான இன்று நமக்கெல்லாம் சோறு போட்டுக் கொண்டிருக்கும் அந்த விவசாயிகளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9444. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? எப்படா திங்கக்கிழமை வரும், உங்களை பார்த்து உங்ககிட்ட தகவல் கேட்கலாம். நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரே கொதாய நித்திய மங்களம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னது, மனிதர்களை விட மரங்கள் அதிக நாள் வாழும். அந்த மரத்தை விட சில இடங்களில் மிருகங்களும் அதிக நாள் வாழும். மிருகமோ மரமோ அதை விட மலைகள் அதிக நாள் வாழும். ஏன் மலைகள் அதிக நாள் வாழ்கின்றது என்று பார்த்தோமானால், மரம் அதிகம் வாழ்கின்றது அதிக நாள் வாழ்கின்றது மனிதனை விட, மிருகங்கள் அதிக நாள் வாழ்கின்றது மனிதனை விட என்று பார்த்தோமானால், அவை பேசுவது இல்லை, அதிர்ச்சி அடைவதும் இல்லை. அப்போ நம்ம எல்லோருமே ஆனந்தமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், நிறைவாக வாழணும்னா பேச்சை குறைத்து மூச்சை கவனிக்கணும். எப்போது மூச்சை கவனிக்க முடியும்னா, ஆனந்தமாக ஒரு விஷயத்தை ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும்போது, செய்யும்போது, செய்து முடிக்கும்போது தான் அந்த மூச்சை நம்மால் கவனிக்க முடியும். பதட்டத்தோடு எப்போவுமே இருக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த இடத்துல என்னுடைய நண்பர் நாமகிரிப்பட்டியை சேர்ந்த செந்தில் ராஜா வந்து நினைவுபடுத்தணும் ஆசைப்பட்றேன். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அதாவது வந்து நல்லா செலவு பண்ணுவார். அவருக்கு பொதுவாக நல்ல விஷயங்களுக்கும், அவர் எப்படின்னா வந்து அது ராசிபுரம் பக்கத்துக்குரிய நாமகிரிப்பட்டை, அவர் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பதட்டமே பட மாட்டார். ரொம்ப காம் கூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நோக்கி தான் பண்ணுவார். என் டீமில் இருக்கார். அப்போது அவருடைய செல்வ மதிப்பு என்பது வந்து ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே போகுது. நல்ல மனைவி, நல்ல பெண் குழந்தை. இவர் பிளான் பண்ணார், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஸ்ரீராம் பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆண் குழந்தை கிடைச்சிது. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கடவுள்கிட்ட வந்து கேட்கணும் இல்லை, கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்ணலை, இதுதான் எனக்கு வேணுன்றத தில்லா வந்து நம்ம வந்து ஆணையிட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும் பொழுது, அதுக்கு காரணமாக நான் பார்க்குறது என்னென்னா, பேச்சை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். என்னோடய செந்தில் ராஜா வந்து பேசவே மாட்டாப்பில், ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசலாம். ஆனால் செயல் பக்காவாக இருக்கும். பணம் வந்து ஒருத்தர் யாருக்கோ கொடுத்தா கூட, இவர் யாருக்காவது வாங்கினா கூட கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், ஏமாற்று குணம் இல்லாத ஒரு மனிதர், பர்ஃபெக்ட் ஒரு ஜென்டில்மேன். அப்போ நீங்களும் லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஆனந்தமாக வாழணுன்னா, நான் சொல்லக்கூடியது நிம்மதியாக வாழணுன்னா, எப்படி மரம் இருக்கின்றதோ, எப்படி மிருகங்கள் அதிக நாள் என்ன பண்ணுதோ, மலைகள் என்ன பண்ணுதோ, அதே போல் பேச்சை வந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. தேவைப்படுற இடத்த மட்டும் பேசுவோம். பிரம்மாண்டமான வெற்றிகளை நம்ம அனைவருமே பெறுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மூச்சை நிச்சயமாக உங்களால் கவனிக்க முடியும் நான் சொல்வதை கேட்கும் பட்சத்தில். இது கேட்கும்போது நீங்க சொன்ன விஷயம் தான் சார் ஞாபகத்துக்கு வருது, வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல கொண்டாடுவதற்காக அப்படின்னு சொன்னீங்க. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், கண்டகசிலிருந்து பூமா பேசுறேன். பூமா, பூமாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கி இருக்காது. சரிம்மா. கர்ப்பைன்றது வந்து தென்கிழக்கு சம்பந்தப்பட்டதுமா. ரெண்டாவது, ஆபரேஷன் பண்ணணும்னா வந்து டாக்டர் சொல்றதை கேளுங்கம்மா. நல்ல டாக்டர், நல்ல கன்சல்டேஷன் எடுத்து, அது வந்து அவங்க எந்த டாக்டருமே வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக ஆப்ரேஷன் பண்ண போடலாமா. ஒஸ்ட்டு கேஸில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜோதிடம் வந்து மற்ற விஷயங்கள், வாஸ்து போன்ற விஷயங்களில் நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணால் நமக்கு ஒரே நாளில் மாற்றம் வந்துருமானா, நிச்சயமாக வராது. எம்பிபிஎஸ் அப்படின்றது ஒரு பெரிய படிப்புமா. இப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து கடவுளுக்கு மேலே, ஏன்னா கடவுள் உயிரை கொடுக்குறாரு, அந்த கொடுக்குற உயிரை காப்பாற்றுறது வந்து டாக்டர்ஸ் தான்மா. ஸோ மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், டாக்டர்ஸ் சொல்கிறத கேளுங்க. நல்ல கேள்வி கேட்டு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.
அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரும் நல்ல நேரும், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்வு மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர் சொன்னீங்க? ஆரணி. சொல்லுங்க ஐயா. வாழ்வு மேடம் சார். ஐயா சொல்லுங்க ஐயா. சரி, மகிழ்ச்சி. யார் கட்டி கொடுத்தது? ஒரு அற்புதமான சுவாதி பழனி தானே? அதாவது அவர் ஒரு 10 வருஷத்துக்கு மாதிரி எனக்கு தெரியும் சார், 12 வருஷத்துக்கு மாதிரியே எனக்கு தெரியும். வர ரொம்ப சாதாரண ஆள், நேர்மையோட உச்சக்கட்டம் சார், மிகப்பெரிய ஒரு பக்திமான். ஐயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்த்துக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி சார். பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க பெரிய லெவல்ல வரணும், பெரிய லெவல்ல வெற்றி பெறணும், இந்த சந்தோஷம், உங்களோட சந்தோஷம் ஊர் மக்களுக்கு போகணும்னா, திருச்செந்தூர் திருப்பதியெலாம் நீங்கள் போகும்பொழுது, இப்போ திருச்செந்தூருக்கு பௌர்ணமி வரீங்க, திருப்பதிக்கு ஒரு நல்ல நாளில் போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்கன்னா, எப்போதுமே கூட்டமாக ஒரு ஒரு 10 பேர் 20 பேர் செலவு பண்ண முடியும். நம்ம கூட்டு போனோம்னா 30 பேர் 50 பேர் கடன் வாங்கியாவது கூட்டிகிட்டு போங்க சார். நமக்கு எங்கே வந்து அந்த பக்தி வந்து பலன் தரும் அப்படின்னு சொன்னால், 10 பேருக்கு உதவும் பொழுது சார், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். அது போன்ற ஆட்களுக்கு இது போன்ற 2 கோயில் திருப்பதி திருச்செந்தூர் வேற இல்லைன்ற ஒரு விஷயத்தை நான் பின்னொரு நாளில் சொல்கிறேன். எப்போதுமே கூட்டமாக போங்க, பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு எப்போதுமே உங்கள் வசப்படும். அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், திருப்பதினு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம், திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி சார் வரும்? இல்ல, திருப்பதியில இந்த தீக்கு அது வந்து ஒரு ரைமிங்காக டீராங்க சைட்ல சொல்றது, திருப்பதி போனாலும் திருப்பம் வரும், திருக்கோசூர் போனாலும் திருப்பம் வரும், திருவண்ணாமலை போனாலும் திருப்பம் வரும், திருச்செந்தூர் போனாலும் திருப்பம் வரும். அப்போ இட் மீன்ஸ் என்னன்னா, இது எதுக்காக வந்து திருப்பதிக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்காக சொல்றாங்கன்னா, அது மலை மேலே போயிட்டு ஏறி போயிட்டு வரணும், நடந்து போகணும். இப்போ தான் பஸ்ஸு கார்லாம். அப்போது அந்த ஏறும்பொழுது ஒரு 4 நேரம் ஏறுறாங்க அந்த படிக்கட்டில் அப்படின்னும் போது மிகப்பெரிய தன்னம்பிக்கை. அப்போ வந்து அந்த பெருமாளை பார்க்கணுன்ற ஒரு வெறியோடு போகிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு திருச்செந்தூராவது போகிறோன்னா, டைரெக்டாக காரை போய் நிறுத்துறோம், அங்கேருந்து ஒரு 4 நிமிஷம் நடந்து பணம் 100 ரூபாய் கொடுத்தோம்னா டிக்கெட் கொடுப்பாங்க, சாமி கொண்டு வந்துடலாம். திருப்பதி அப்படி கிடையாது, கடினமான ஒரு நடைப்பயணம் இருக்குது, ஓதிமலை இருக்குது, அதே போல் வந்து பழனி இருக்குன்னா, அப்போ ஏறும்பொழுது அவங்களால முடியாது, மூச்சு வாங்கலாம், காலில் முட்டு ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களோட எண்ணம் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த பெருமாளை பார்க்கணும், முருகரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது, இந்த இடத்துல அந்த எண்ணம் அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதனால தான் வந்து எப்பொழுதுமே வந்து நடந்து போய் சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம், அதாவது என்ன, பணமே இல்லை, எனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா அது பட்டினி, ஆனால் பணம் இருக்குது, சாப்பிட்றதுக்கான எண்ணமும் இருக்குது, அந்த இடத்துல நான் அந்த சாப்பாடை விட்டு கொடுக்கணும்னா அது பேர் விரதம். அப்போது அந்த விரதம் என்கின்ற ஒரு விஷயம் உங்கள் தன்னம்பிக்கை வளர்க்கும். பொதுவாக அந்த உண்ணாவிரதம் என்பது கணவரோட அனுமதி இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அகெயின் கமிங் பேக் டு த பாயிண்ட், திருப்பதியை பொறுத்த வரைக்கும், நாட் ஓன்லி திருப்பதி, எந்த மலை கோயிலுக்கு போனாலும், எந்த கோயில் நீங்கள் வந்து நடந்து போய் கும்பிட்டாலும், கடினமான பாதைகளுக்கு நடுவில் சோதரகிரி போன்ற கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்டாலும், அது உங்களுக்கு பெரிய மன வலிமையை கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் திருப்பம், நிறைய திருப்பங்கள் ஏற்படும். திரும்பும்போது நம்ம வந்து ஏழையாக இருந்து பணக்காரன் ஆகும்போது நம்மளோட நிலை மாறாமல் இருக்கணும். இல்லைன்னா அந்த திருப்பம் மறுபடியும் கீழே கொண்டு வந்து விட்டுருந்தது என்னுடைய ஃபைண்டிங் சார். ஒரு ஜோதிடர் எங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நேரமே சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு சார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்ககிட்ட வந்து கேட்டு உங்கள் ஆண்டாள் வாஸ்துப்படி எங்கள் வீட்டை பக்காவாக 100% ரெடி பண்ணிடுறோம். இப்போ அந்த ஜோதிடர் குறையை வாஸ்து நிறை முறியடிக்குமா? சரி, அந்த ஜோதிடர் வந்து நேர்மையான ஜோதிடர், ஒரு மக்களை ஏமாற்றாத ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதை சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜோதிடர் சொன்னதான் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ யார் வந்து பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல நான் வாஸ்துப்படி பக்காவாக வீடு கட்டிட்டேன், நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீடு கட்டுறீங்க, உங்களோட டைம் பேடு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக மாறிடுனா, அப்போ ஜோதிடம் பொய்யாயிடும். ஜோதிடம் 100% உண்மை, வாஸ்து 100% உண்மை. அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2 விஷயங்களை சொல்லி ஆகணும். ஒன்று, வாஸ்து தான் வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் பூஜுருமே கிடையாது. நம்ம எங்கே வடகிழக்கில் வைக்கலாமா, தென்மேற்கில் வைக்கலாமா, தென்கிழக்கில் வைக்கலாமா, வடமேற்கில் வைக்கலாமான்னு பேசிகிட்ருக்கோம். கிழக்கு பார்த்துருக்கணுமா, எத்தனை விளக்கு வைக்கணும், எத்தனை மணி தொங்கோடணுன்ட்டு. இது இல்லாத ஊர் இந்த நாடுகள் இந்த பூமியில் உண்டு, அவங்க நல்லா தானே இருக்காங்க.
இப்போ வந்து வாசல் வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். நல்லா இருக்காதவன் அத்தனை பேரும் இறந்து போயிடல இல்லையா? அப்போது செப்டி டேங்க் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், சம்ப் இங்கே தான் இருக்கணும், போர் இங்கே தான் இருக்கணும், கிணறு இங்கே தான் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இது இல்லாதவங்களும் உயிரோடு தான் இருக்காங்க. பீரோ வடக்கு பார்த்து வைக்கணுன்ற தன்மையாக இருக்கல. அந்த வடக்கு எது கிடக்குன்னு தெரிய எதுன்னு தெரியாமல் தூங்கி எழுந்துச்சு, பிறந்து தூங்கி எழுந்துச்சு, அவங்க இறந்தும் போகிற ஆட்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது யூனிவர்சலாக இருக்கணும் ரூல். இங்கே உண்மைனா அங்கேயும் உண்மையாக இருக்கணும். இங்கே ஜுரம் 98.4 degrees அங்கேயும் 98.4. இந்தியாவுக்கு ஒரு ரூல், அமெரிக்கா ஒரு ரூல்ன்றது தவறான விஷயம். இந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன் வந்து ஒரு 3 விஷயங்கள் இதுதான் ரூல் அப்படின்னு சொன்னால் அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும். வாசல் உச்ச பகுதியில் இருக்கு, தெருக்குத்து இருக்கு, தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், கிழக்கு வடக்கு நிறைய காலி இடம், படிக்கட்டு ஒரு சரியான இடத்துல இருக்கணும், இது போன்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும். அப்போ இதுதான் ஆண்டாளோசோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இந்த இடத்துல இந்த ரூல் படி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை அறியாமலே உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வந்துடும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்பர் 2, இப்போ நான் இருக்க என்னுடைய லைஃப்பில் ஒரு 4 வருஷமாக ஒரு வீடு தேடுறேன். வீடு கட்டணும்னு பார்க்குற முடியல. என்னோட சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு பெட்டரான வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே மாறணும் என் இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் எனக்கு வந்து நான் வீடே பார்க்கல, என்னுடைய செக்ரட்டரி பார்க்குறாரு. வித்தின் அ டே வந்து வீடு இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி பேசி அடுத்த நாள் வந்து லாஸ்ட் டேட்டு கார்த்திகை முடிய போகுது அப்படின்னு எங்களுடைய அஸ்ட்ராலஜர் பாலாஜின் தர்மபுரியில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் என் டீமில் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, சார் ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் உகந்தனால அது நான் வந்து அவர் நல்ல நாள் சொல்கிறாரோ இல்லையோ நாங்கள் பூஜை பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம். அது எதேசாவே கோயின்சைட் ஆகுது. அப்போது இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், நல்லது பண்ணுறதுனால, நிறைய மக்களுக்கு உதவுறதுனால, நிறைய மக்களுக்கு கொடுக்கறதுனால. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கீங்களா, நீங்கள் ஜோதிடரை போய் பார்க்காதீங்க. வாஸ்து வந்து பார்த்தா நல்லது நடக்கும்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை ஓரமாக வைத்து விட்டுட்டு நிறைய உதவ பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம 4 கவளம் சாப்பிட்றோன்னா 1 கவளத்தை நாய் பக்கத்து வந்தீங்கன்னா அந்த 1 கவளத்தை நாய் கொடுங்க. இந்த உலகம் கொடுக்குறவனுக்கு தான், வாங்குறவனுக்கு கிடையாது. அப்போ நிறைய கொடுக்க பழங்கள். இப்போ கூட நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, மக்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பணம் கொடுத்தா நல்லதுன்னு ஒரு விஷயத்தை டீச் பண்ணேன். இப்போ அதுக்கு அடுத்து என்னென்னா, நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்களே அப்போ எனக்கு நீங்கள் திரும்பி கொடுக்கணும்போது எல்லாருமே வந்து 50 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கினாங்க. இப்போ 500 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. நான் வந்து நான் ராசியானவன், நான் வந்து எங்கிட்ட வாங்குன்னு எதுவும் போர்டு வைக்கல. அது நம்பிக்கை, எங்கிட்ட வாங்கினா நல்லா இருப்பாங்கன்ட்டு. அப்போ இட் மீன்ஸ் என்னன்னா, எனக்கு ஒரு மக்களை ட்ரெயின் பண்ணணும். அவங்க வந்து எதுவுமே இலவசமாக கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்போ உணவு கொடுக்குறோன்னா, அப்போ நாங்கள் ஆண்டாள் வாசல் வந்து இப்போ ஒரு 4-5 திருச்சியில் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா, அது கள்ளக்குறிச்சி ராஜா வந்து நான் ஆயில் கொடுக்குறேன்றாரு. ஆத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வந்து நான் அரிசி கொடுக்குறேன்றாரு. இப்போ எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் எல்லாமே ஸ்வீட் எடுத்துருவாங்க, இப்போ தட்டு எடுத்துருவான்னு சொல்கிறேன், இப்போ வந்து தண்ணி டம்ளர் எடுத்துருவான்னு சொல்கிற இடத்துல அடுத்து வந்து அவங்கள நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா அவங்கள கொடுக்க வைக்கணும். இப்போ நீங்கள் வரீங்களா, 1 கிராம் கோல்டு கொடுங்க இல்லாதவர்களுக்கு. இது போன்ற விஷயங்களை வந்து நான் வந்து முன்வைக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து நான் வெற்றி பெற்றேன், நான் நினச்ச விஷயம் நடந்தது. அப்போ நீங்களும் லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னா உங்கள் கடினமான காலங்களில் கடவுளை பிடிச்சிங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஜோதிடமோ வாஸ்துவோ அது உண்மை, அதில் மறுப்பதற்குல யார் சொல்கிறாங்கன்றது தான் மேட்ரு. ஸோ ஜோதிடம் வந்து சரியான ஆள் அப்படின்னு சொன்னால் சொல்கிறவங்க உங்களுக்கு வாஸ்து என்பது வாஸ்துபடி உள்ள வீட்டுக்கு நீங்கள் போக முடியாதுன்றது என்னுடைய அனுபவ உண்மை. நான் 2001 இந்த ஃபீல்டில் இருக்கேன். 2010 டிவிக்கு வந்தேன். 2019 வரைக்கும் டிவியில் இந்த நொடி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய 35,000 கிளைண்ட் பார்த்துருக்கேன். ஒரு 25 லட்சம் மக்கள் கூட கை குளிப்பேன், பேசியிருப்பேன், என் அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ நீங்கள் கடவுள் உண்மை, கடவுள் மட்டுமே உண்மை என்பதை இந்த இடத்துல நான் வந்து அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்பட்றேன். உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக வச்சிருந்த ஒரே ஒரு பிடி அரிசியையும் தூக்கி காக்கைக்கும் குருவிக்கும் போட்ட அந்த பாரதி, அவருக்கு உறுதுணையாக இருந்த கண்ணம்மா, இவங்களுடைய வாழ்க்கை, இவங்க ரெண்டு பேருமே வந்து உதவியின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் சார். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் சொல்ல போனா பாரதியின் இறப்பு வந்து அதை விடவும் கொடுமையா இருந்தது. இது ஏன் சார்? சரி, ரெண்டு விஷயம். பாரதியை பத்தி நம்ம பேசும்போது, பாரதி நீங்க சொன்னாலும் அருமையான கேள்வி, இன்றைக்கும் பாரதியை பற்றி பேசுகிறோம். பாரதி காலத்தில் வாழ்ந்த மற்ற ட்ரிபிகனில் வாழ்ந்தவங்களோ பாண்டிச்சேரியில் வாழ்ந்தவங்களோ மற்றவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ இது அவருடைய நம்ம இறந்தும் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்றதுனா அதுதான் வந்து முன்னுதாரணமாக இருக்க முடியாது. அதுதான் பாரதியை நம்ம ரோல் மாடலாக சொல்லிட்டுருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க நிறைய உதவி பண்ணாங்க, ஆனால் அவங்க கஷ்டத்திலே இறந்து போனாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இப்போ வந்து வாஸ்துவோ ஜோதிடமோ எது வேணால் நீங்கள் பேசுவீங்க, அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க வந்து வாழும்போது எப்படி வாழ்ந்தாங்கன்றது விஷயம் இல்லை. ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி வந்து அடுத்தவங்க அடிமைப்படாமல் வாழணுன்ற ஒரு விஷயத்தை இப்போ இல்லை, 1000 வருஷம் கழிச்சு தமிழில் ஒருத்தர் ஒரு குழந்தை ஸ்கூலில் போயமாக ஒப்பிச்சா கூட பாரதியார் பேர் சொல்லி தான் ஒப்பிக்கும்.
மற்ற அந்த டைமில் வந்த யாரும் அதுக்கப்புறம் வந்த யார் பேரும் சொல்ல போகிறல. ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்தாங்கன்றது வந்து அந்த நொடியை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் யுக யுகமாக பாரதியார் பேசப்படுவார். இருந்தும் இரவா நிலை அப்படிங்கறது உச்சம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சார். அற்புதமான விளக்கம். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், கண்மணி பேசுறேன். கண்மணி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. கண்மணி வணக்கம், வாழ்க்கை. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? செய்யார்ல இருந்து கண்மணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அமோகமா இருக்க, சிறப்பா இருக்கம்மா. எங்களுக்கு வந்து வேலை ஒரு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்ன கிடைக்குதுமா? நினைக்கிறது பெரிய விஷயமா. எது நடக்குதுமா சார்? என்ன உங்க கேள்வி புரியல. வேலை வந்து இப்ப செய்யறதுக்கு போற இல்லைங்களா? ஆமா. அது வந்து நினைக்க மாட்டேங்குது. சரி, எதனா ஒரு பிரச்சனையால தடையாயிட்டே இருக்குது. சரி, பிள்ளைங்க வந்து சரியா படிக்க மாட்டேன்றாங்க. சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன தீர்வு? அம்மா இது கண்மணி, இது நம்ம டிஃப்ரெண்டா கேட்கலாமா? எப்படி எனக்கு வந்து நிரந்தரமாக வேலை கிடைக்க சொக்கலிங்க ஒரு அட்வைஸ் கொடுன்னு கேட்கலாம். என் பசங்க இன்னும் சிறந்த மார்க் வாங்க, சிறந்த மாணவர்களாக அந்த பள்ளியில் வந்து அவங்க மிளிர எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்கன்னு கேட்கலாமா? சரிங்க. அப்படிதானே கேட்கணும்? நீங்க எப்படி கேட்டீங்க? வேலை நிற பதட்டம், அதான் தான் சொன்னேன் முதல்ல. பதறிய காரியம் சிதறும்மா, பதட்டம் கூடாதும்மா. நீங்க மிகப்பெரிய செல்வந்தர், நான் சொன்ன நாமேரியப்பட்ட செந்தில் ராஜா பத்தி சொல்றேன். அவர் இன்னைக்கு 10 கோடி இருக்குன்னா நாளைக்கு வந்து அவர் 1000 கோடிக்கு சொந்தக்காரர் ஆவார்மா. அப்போ அது காரணம் பதட்டம் கூடாதுமா. அப்போ இந்த இடத்துல உங்கள்கிட்ட பதட்டம் இருக்குது, இது உங்களோட பதட்டம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குமா? அந்த பயம் வேண்டாமா? ஏன்னா நாளை என்பது அதிசயங்கள் பொறிந்தது. அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் இதுக்கு வந்து எந்த கோயில் போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா சொல்லுங்க சார். கண்மணி, எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு. சரிம்மா, அப்புறம் வேற? நீங்கள் ஆக்சுவலாக மதுரை அழகர் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்மணிம்மா, அந்த அழகர் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்க 12ஆம் படி கருப்பு ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு 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 சாமி. முடிஞ்சால் உங்களோட ஹைட்டுக்கு ஒரு அருவாள் வேணால் சாத்துங்க, 2000 ரூபா 3000 ரூபா ஆகும். அது வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது. இரும்பு சாத்தும்போது என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், நீங்கள் எவ்வளோ கம்பீரமாக மாறுறீங்க, எவ்வளோ தைரியமாக மாறுறீங்கிறத அந்த அழகரும் அந்த 12ஆம் படி கருப்பு உங்களுக்கு உணர்த்துவார்கள். நீங்கள் உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வாடகை வீடாக இருந்ததுன்னா பெட்டரான நல்ல வீட்டுக்கு போகலாம். சொந்த வீடுனா கிழக்கு வடக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயம். அது பொது சுவராக இருக்குது, ஜன்னல் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடும் வந்து சிறப்பான வீடாக இருக்காது. பெட்டர் வந்து அந்த வீடை விட்டு ஒரு சிறந்த வாடகை வீட்டுக்கு போகிறது தான் சிறப்பான தீர்வாக இருக்குமா? நல்ல கேள்விக்கு நன்றி. நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இப்போ யாரை பார்த்தாலும் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், இது இல்லை அது இல்லைன்னு புலம்பல் மயமாக இருக்குது சார். இல்லை இல்லை என்ற சொல்லை இல்லையாக ஆக்கக்கூடிய வழிமுறை ஒன்று எங்களுக்காக சொல்லுங்கள் சார். சரி, இந்த தேங்கி கிடக்கிற குட்டையில் கல் எரிஞ்சால் தான் வந்து நம்ம மேலே தண்ணி படும். இதே ஓடுற நதியில் நீங்கள் கல் எரிஞ்சிங்கன்னா அது யாருக்கும் எந்த பாதிப்பும் கொடுக்காது. அப்போது நீங்கள் வந்து குட்டையாக இருக்கணுமா வந்து ஓடுற நதியாக இருக்கணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓடுற நதியாக நான் இருக்கேன், நான் வின்னராக இருக்கேன், நீங்களும் ஓடுற நதியாக மாறணும். என்ன இதில் ஒரு விஷயம் வந்து கஷ்டமே வரக்கூடாதுன்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை துரத்திட்டுருக்கோம். ஓடுபவனுக்கு முதல்ல ஓடுபவனுக்கு பல வழி உண்டு. அவனை துரத்துபவனுக்கு, அந்த முதல்ல ஓடணும் துரத்துவனுக்கு வந்து ஒரே வழி அவன் பின்னாடி தான் ஓடணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஓடுபவனாக இருக்க போகிறீங்களா துரத்துவனாக இருக்க போகிறீங்களா தான் பார்க்கணும். நம்ம எல்லாருமே துரத்துகிற ஆளாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல ஓடுற ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட தாட் ப்ராசஸை ரிஃபைன் பண்ணணும், ரீடிஃபைன் பண்ணணும். பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக நீங்கள் மாறுவீங்க. நான் வந்து ஏங்கி கொண்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாரக மந்திரம். என்ன ஜுரம் வந்தாலும் இது வந்தாலும், நிறைய பேர் என் டீமில் கேட்டாங்க, இந்த வந்து கால் ப்ராப்ளத்தோடு ஸ்டிக் வச்சுருந்தப்போ ரெஸ்ட் எடுக்கலாமா எப்படி அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷம். மக்களோட பேசுறது, அவங்க கூட இருக்கிறதுன்றது ஒரு விஷயம். அப்போ நீங்களும் வந்து ஏங்கி கொண்டே இருங்க. எதற்காகவும் உங்களை நீங்கள் சுருக்கி கொள்ளாதீங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. இந்த ஏங்கி கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வராது, உங்களுக்கு கஷ்டம் உங்கள் பக்கத்திலே வராது. மகிழ்வித்து மகள் என்ற சொல்லின் இலக்கணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம் சார். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். எப்போனா இணைந்த கைகள் இருக்கும் போது, அதுல ஒரு கை கணவன் இன்னொரு கை மனைவி, அந்த கைகளே வந்து தனித்தனியா இருக்கும் போது வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட தாங்க முடியாது சார். கணவன் மனைவி பிரச்சனைக்கான தீர்வா நீங்க எதை சொல்வீங்க? பொதுவாகவே கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணம் வந்து இங்கேயும் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் இல்லை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அங்க இருக்கக்கூடிய 2 பிடிவாத இதயங்கள் தான். அப்போது விட்டு கொடுத்து போகணும். எவன் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறானா அவன் தான் ஜெயிப்பான். எவன் மனைவியை வந்து தனக்கு ஈக்குவல் பார்ட்னராக இருக்கு நினைக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான்.
மனைவி எதிர்பார்க்கலாம் அன்பு, ஒரு ஒரு அரவணைப்பு, ஒரு 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 விசாரிப்பு, ஒரு 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 ஹக்கு, இது போல் இன்னும் ஒரு 10 விஷயங்கள் நம்ம சொல்லலாம் மனைவி கணவன்கிட்ட. ஆனால் பொதுவான இடங்களில் பிரச்சனை வரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும், நீ வந்து எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னும் போது அந்த பெண்மை அங்கே சுருங்கி போயிடுது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆண் வந்து பெரிய லெவலில் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டே தான் நல்லது. அது அது சுக்கரன்றதுக்காக நீங்கள் வந்து மகாலட்சுமியோ ஆண்டாலேயோ திருச்சானூர் பத்மாவதி தாயாக இருக்கும்போதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும். இதே வந்து பெண் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும், இந்து மதம் சார்ந்த பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் திருச்செந்தூர் முருகர் தான் வந்து உங்கள் கணவருடைய ஆரோக்கியத்துக்கும் அன்பிற்கும் வந்து அவர் தான் பொறுப்பு, அவரோட பணத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. ஒவ்வொரு இந்து பெண்ணும் போக வேண்டிய கோயில் அப்படின்னு சொன்னால் நான் திருச்செந்தூர் தான் சொல்லுவேன். இது ஏற்கனவே இதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்னா கணவன் வந்து மனைவியை தன்னை ஒத்து நடத்தணும், மனைவி வந்து கணவர் நல்லா இருக்கணும்னா திருச்செந்தூர் முருகரை வந்து இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கிங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றிகளும் நிம்மதியும் நிறைவும் ஆனந்தமும் எப்போதும் நிலவும். பெண்களின் கண் பார்வை வழியாக நம்ம இந்த பேசிட்டோம் சார். இப்போ ஆண்கள் சைட்ல பேசும்போது பாத்தீங்கன்னாக்க, இரண்டு பெண்கள் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி, ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் மனைவி, பேலன்ஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தடுமாறுறாங்க, பிரச்சனையே அங்கதான் வந்து தலை தூக்கி பாக்குது இல்லைங்களா, இதை எப்படி சார் சரி பண்ணலாம்? அம்மா மனைவி அப்படின்னு சொல்லும்போது சில இடங்கள்ல அம்மா பேச்சு மட்டும் தான் கேட்கறாங்க பிள்ளைங்க, சில இடத்துல மனைவி பேச்ச கேட்கறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆண் சரியாக இருந்தாங்கன்னா எது நியாயமோ அதுதான் பேசணும். அம்மா என்னதான் பார்த்துருக்கலாம், அம்மா வேட்ட தப்பு பண்ணுறாங்கன்னா நீ பேசக்கூடாது, மனைவி தப்பு பண்ணால் நீ பேசக்கூடாது. அப்போ நீங்கள் ஒன் சைடடாக இருக்கீங்கன்னா யுவர் நீங்கள் ஒரு அன்ஃபிட் ஃபார் லிவிங். அப்போ நீங்கள் வந்து 50-50 கரெக்டாக பேசணும், அப்போ தான் நீங்கள் சரியான மனிதர். ஸோ நீங்கள் அதுக்காக உங்களை மாற்றிக்கணும்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு அழகர் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு கோயிலாக இருக்கும், மதுரை அழகர். அழகர் கோயில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம். இதையும் இதற்குள்ள தொடர்பையும் நான் வரும் வாரங்களை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அழகர் குறித்து அழகான விளக்கம் கொடுத்தீங்க சினி, வாஸ்து மட்டும் அல்லாத சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கெடுத்தீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், வருகின்ற ஜனவரி 4-5 திருச்சியில் வந்து எமரால் பேலஸ்னு ஒரு அற்புதமான ஒரு மண்டபம், ஒரு பெரிய பேலஸ், அதில் வந்து ஒரு 1,500-2,000 பேருக்கூட ஒரு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இருக்கின்றது. அதில் கலந்து கொள்ளணும்னா நான் சொல்கிற நம்பர் 9-8-6-55-3-0006. நான் திரும்பவும் சொல்கிறேன், 98-65-300-06. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வட்டாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க நம்பர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கனை இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு படம் ஒரு 4th மட்டும் நீங்கள் வரீங்க, 5ஆம் தேதி மட்டும் வரீங்க அப்படின்னா, இல்லை 2 நாளும் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் வரும்போது நிச்சயமாக தட்டு எடுத்து வந்துடும், 2 டம்ளர் எடுத்து வந்துடுங்க, உங்களுக்கு தேவையான குடிக்கிற தண்ணி எடுத்து வந்துடுங்க. நீங்கள் வரும்போது நீங்களும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரலாம், பழம் எடுத்துகிட்டு வரலாம், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பிஸ்கட் எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து நீங்களே உங்கள் கையால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு நம் பெரம்பலூரை சேர்ந்த ஒரு மிக சிறந்த ஒரு ஜுவல்லரி ஷாப், என்னுடைய சகோதரி ஜெயந்தி அவங்களுடைய ஷாப் இருக்கும். 1 கிராம் கோல்டு நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், அவங்ககிட்டே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து அந்த 1 கிராம் கோல்டு வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த 500 பேருக்கும் கொடுக்கணும். இங்கே சாலகிராமம், கோமச்சக்கரம், தாமரமணி, 1 கிராம் கோல்டோ இல்லை விளக்கோ, இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு வந்து சில 4 விஷயங்கள் விளக்க தவிர மற்ற எல்லா விஷயமும் இலவசம், விளக்கு கோல்டை தவிர. அதை நீங்கள் வாங்குறீங்கன்னா தனியாக க்யூ நின்று வாங்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், மீட்டிங் அட்டன் பண்ணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது என்னென்னா, எல்லா இடத்துலையுமே கேட்குறத விட்டுட்டு இது கேள்விக்கான இடம், இங்கே நீங்கள் 1,000 கேள்வி கேளுங்க, நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க, அங்கே வந்து யோசிக்காதீங்க. அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும். வருகின்ற வருடம் வந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லும். அடுத்த வாரம் சிறந்த தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதுயுகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிழிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும்.